ஹலோ கைஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் 007. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு சூப்பரான ஸ்மார்ட் போன்ஸோட கம்பேரிசன் தான், விவோ v23 அண்ட் ஓப்போ ரெனோ 7. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ்ல இருக்கு. ரெண்டுல எது பெஸ்ட், யாருக்கு எது சூட் ஆகும், ரெண்டுத்துலயும் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க பண்ண வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் அண்ட் டிசைன். பில் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, கேனான் ஃபீல் வைஸ் எனக்கு விவோ v23 தான் பிடிச்சிருக்கு. காரணம், முன்னாடியும் பின்னாடி வந்து கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, சைட்ஸ் வந்து அலுமினியம் ஃப்ரேம்னால கவர் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கேனான் ஃபீல் இருக்கு அண்ட் ஸ்கொயர் டிசைன் இருக்கனால பாக்கிறதுக்கு ஐபோன் மாதிரியும் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, இது ஒரு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன், அதுவுமே கொஞ்சம் டீசெண்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஓவரால் கேனான் ஃபீல் வைஸ் எனக்கு வந்து இங்க விவோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஓப்போன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். சைட்ஸுமே வந்து பிளாஸ்டிக் தான், பட் ஒரு சின்ன டிசைன் பேட்டர்ன் வந்து இருக்கு, கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. விவோ கம்பேர் பண்ணும்போது கேனான் ஃபீல் இங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து இல்லை, பட் ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். ஓவராலா எனக்கு பில்ட் அண்ட் டிசைன்ல பிடிச்ச ஃபோன்னா அது விவோ v23 தான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டுமே கேட்டதாக ஒரே வெயிட் தான், ரெண்டுமே 175 கிராம் குள்ள வந்துருக்கும், திக்னஸ் 7.5 mm குள்ள இருக்கும். ரெண்டுமே ஒரே வெயிட்ல தான் இருக்க போகுது, பட் கேனான் ஃபீல் வைஸ் விவோ பெட்டர். அண்ட் ரெண்டு போன்ஸுமே ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நமக்கு விவோலயும் ரெண்டு கலர் இருக்கு, ஓப்போலயும் ரெண்டு கலர் இருக்கு. எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பில்ட பத்தி பேசணும்னா ரெண்டுமே நல்லா இருக்கு, பட் ப்ரீமியமான போன் வேணுங்கிறவங்களுக்கு விவோ வந்து பெட்டர். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு போன்ஸ்லயும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே டைமண்ட் சிட்டி 920 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே 6 nanometer பேஸ் பண்ண ப்ராசஸர் தான், மாலி G77 GPU வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டுத்துலயுமே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து இருக்குன்னு சொல்லுவேன். 90Hz ப்ரொசஸிங் ரேட்டும் ரெண்டு போன்ஸ்லயும் இருக்கு. டிஸ்பிளேவும் கிட்டத்தக்க ஒரே டிஸ்பிளேஸ் தான். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஃபோன்ஸுமே நல்லா இருக்கும். 5G சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விவோல 7 5G பேண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே ஓப்போன்னு பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் வந்து இருக்கு, ஒரு சின்ன எஜ் இருக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஃபோன்லையுமே சிமிலராக இருக்கும். கேமிங் ரெண்டு ஃபோன்லையுமே நல்லா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பான்சர் A2Z மொபைல். A2Z மொபைலில் எல்லா பிராண்டோட ஆன்லைன் ஆஃப்லைன் மாடல் அவைலபிளாக இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி தந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இவங்க இந்த எல்லா மாடல்ஸுக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். மொபைல் மட்டும் இவங்கக்கிட்ட இல்லை, ஸ்மார்ட் டிவிஸும் வந்துருக்கு, அது இல்லாமல் ஆக்சசரிஸுமே வந்து வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் வாட்ச் கூட இருக்குது. மறக்காமல் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிஸ்பிளே. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே 6.4 inch தான், ரெண்டுமே ஆம்லெட் பேனல் தான், ரெண்டுமே 90Hz ப்ரொசஸிங் ரேட் தான். ரெண்டுமே அதிகா 10+ சப்போர்ட் வந்துருக்கு, 400 pixels வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸும் ஏறத்தால ஒரே மாதிரி தான் வந்திருக்கு பிரைட்னஸ்லேயுமே கூட. டிஸ்பிளே வைஸ் டைன்னு தான் சொல்லணும், பட் இங்கே ஓப்போல வந்து ஒரு சின்ன எஜ் இருக்கு. இங்கே வந்து பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து இல்லை. இன்னொன்று என்னன்னா, DCI-P3 கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால கலர் பாப் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் நான் சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேவும் ஒரே மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது. டிஸ்பிளேக்கு எதை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சூஸ் பண்ணுங்க, ரெண்டுத்துலேயுமே டிஸ்பிளே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோனோட கேமராஸ் தான். இந்த ஃபோனுக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் வித்தியாசம் நிறையவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்காக பார்த்துடலாம். விவோ v23 64 MP f/1.89 அப்பாச்சரோட கொடுத்துருப்பாங்க. 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, செல்ஃபி, ரெண்டு கேமராஸ், 50 MP அண்ட் 8 MP அல்ட்ரா வைட். நெக்ஸ்ட் ஓப்போவோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன், பின்னாடி 64 MP f/1.7 அப்பாச்சர், 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ அண்ட் 32 MP செல்ஃபி. மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போன்ஸ்னாலுமே 4K 30fps ரியர் சைடில் இருந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா விவோவால 4K வீடியோ எடுக்க முடியும், ஆனால் 1080p வீடியோ தான் ஓப்போவால் எடுக்க முடியும். அண்ட் இப்போ கேமரா குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது விவோ v23லையும் 64 தான், இதுலேயும் 64 தான். ஆனால் அப்பாச்சர் சைஸ் ஓப்போல f/1.7 இருக்கனால நைட் மோட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இதில் வந்து பெட்டராக இருக்கு. ஆனால் நாய்ஸஸ் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓப்போவில் வந்து தெரியல. பட் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா நைட் மோட்ல நமக்கு வந்து விவோவில் பெட்டராக இருக்கு. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிரில் வந்து நல்லா டீட்டெயிலாக விவோவில் ரீட்டைன் ஆயிருக்கு, பட் ஓப்போல கிரைன் ஆயிடுச்சு. ஆனால் நாய்ஸஸ் ஓப்போல வந்து கம்மியாக இருக்கு. அப்போ எந்த சலடாக வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பிக்சர் பிடிச்சிருக்க மாதிரி தெரியணும்னா ஓப்போ வந்து பெட்டராக இருக்க மாதிரி தெரியும். டீட்டெயில்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன், உங்களுக்கு விவோ பெட்டராக இருக்கும் ரியர் சைடில். அண்ட் அல்ட்ரா வைட் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கும், 117 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ ரெண்டுலேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரெண்டு கேமராஸும் எக்ஸலண்டாக இருக்கு.
சைடுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு போனோட கேமராஸும் நல்லா தான் இருக்கு. அண்ட் ரெண்டுத்திலயுமே ஓஏ சப்போர்ட் வந்து கிடையாது, ஓரளவு ஸ்டெபிலிட்டியான ஃபுட்டேஜ் வந்து கிடையாது, ஓவரால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் செல்ஃபி கேமரா, செல்ஃபியில நம்மளால அடிச்சுக்கவே முடியாது, 50 மெகாபிக்சல் செல்ஃபி, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் வந்துருக்குனால நல்ல கிறிஸ்பான ஷாட் வந்து இருக்குது. அதுக்குன்னு இது மொக்கையான்னு கேட்டாதீங்க, இதுலயுமே நல்லா இருக்கு. இப்ப கம்பேரிசன் பாத்தீங்கன்னா விவோ கொஞ்சம் வந்து எட்ஜ் வந்துருக்கு. அண்ட் இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்ஃபிக்கான ஒரு ரெண்டு லோ லைட் செல்ஃபிக்கான பிளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க, அதனால அதுவுமே வந்து பெட்டராக சொல்லுவேன். கேமராக்கு அப்ப எதை தாண்டா வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே நீங்க சூஸ் பண்ணலாம். செல்ஃபி எனக்கு முக்கியம், இன்னும் கொஞ்சம் டீடைல் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்க. இன்னொன்னு, இங்க ஓப்போக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், கேமரா ஃபியூச்சர்ஸ். கேமரா ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏஐ போர்ட்ரேட் வீடியோ, போகா ஃபிளாஷ் போர்ட்ரேட் வீடியோ, நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்க ஓப்போல அவைலபிள். கேமரா ஃபியூச்சர்ஸ் எனக்கு முக்கியம், ஷார்ட்ஸ் வந்து டீசெண்டா இருந்தா போதும் அப்படின்னா ஓப்போ, இல்ல எனக்கு டீடைலா இருக்கும் ரொம்ப கேமரா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சுன்னா விவோ, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், சாப்ட்வேர். சாப்ட்வேர்ல இங்க விவோக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இது ஆண்ட்ராய்ட் 12 வந்து ரன் ஆகுது, ஃபன்டச் ஓஎஸ் 12 பேஸ் பண்ணி. அப்படியே ஓப்போன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 தான் ரன் ஆகுது, கலர் ஓஎஸ் 12 பேஸ் பண்ணி. கலர் ஓஎஸ் ஃபன்டச் ஓஎஸ் ரெண்டுலயுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்டா, ஸ்னாப்பி ஆன்சர், ராம் அண்ட் பக்காவா பண்ணிச்சு, ப்ளூட் வாஸ் ரெண்டு போன்ஸுமே இருக்குது. ஓரால் சாப்ட்வேர் அப்டேட் ரெண்டு போன்ஸுமே ரெண்டு அப்டேட் வந்து தருவாங்க. விவோ கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்குது, ஓரால் சாப்ட்வேர் டைம் தான் சொல்லுவேன், ரெண்டுமே நல்லா இருக்கு, பட் அட்வான்டேஜ் விவோக்கு வந்து கொஞ்சம் இருக்கு. அண்ட் பேட்டரி, பேட்டரின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு விவோல வந்து 4200 mAh பேட்டரி, 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கும், ஓப்போல 4500 mAh பேட்டரி, 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீட் இங்க பெட்டர் ஆகும். அண்ட் பேட்டரி லைஃப் ரெண்டு போன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ராசஸர் தான், ரெண்டுமே ஒரே டிஸ்பிளே தான், ரெண்டுமே ஒரே ரெஃப்ரெஷிங் ரேட் தான், அதனால ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட்டான பெர்ஃபார்மன்ஸ் இதுல வந்து அதிகமா இருக்கும். ஓவரால் பேட்டரி அண்ட் சார்ஜிங்கும் எக்ஸலண்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ரெண்டு போன்ஸோட ரேம் வேரியன்ட், ரேம் வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஓப்போல பேஸ் வேரியண்டா 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் வந்து 29,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. DDR4 ரேமும் யூபிஎஸ் 2.2 ஸ்டோரேஜும் வந்துருக்கு. அப்படியே விவோன்னு பாத்தீங்கன்னா 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் பேஸ் வேரியண்டா கொடுத்துருக்காங்க. DDR4 ரேம் தான், 2.2 ஸ்டோரேஜ் தான். இப்ப ரெண்டு போன்ஸ்ல என்னென்ன காமன்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி ஓரளவு ரெண்டு போன்ஸ்லயும் சிமிலர் ஆகும், டிஸ்பிளே சிமிலர் ஆகும், பில்டுல விவோ வந்து கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். அண்ட் கேமராஸ் ஒரு டை அப் மாதிரி தான் சொல்லணும், ஏன்னா கேமரா ஃபியூச்சர்ஸ் ஒரு போன்ல நல்லா இருக்கும், கேமரா குவாலிட்டி வைஸ் ஒரு போன்ல நல்லா இருக்கும், பட் செல்ஃபி கண்டிப்பா அது விவோ தான், அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு போன்ஸும் சிமிலரா இருக்கு, சாஃப்ட்வேரும் சிமிலர் தான், ஏன்னா அவங்கவுங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டரி எல்லாமே நான் வந்து ஓரளவு ஈக்குவல் தான் சொல்லுவேன். ரெண்டு போன்ஸுமே இல்லாத ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா ஓஎஸ் ரெண்டுலயுமே கிடையாது, சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுலயுமே கிடையாது, என்எஃப்சி ஓப்போல வந்துருக்கு, விவோல வந்து கிடையாது. அண்ட் ஓவராலா இதான் விவோ v23 அண்ட் ஓப்போ ரினோ 7 ஸ்பெக்ஸ். அண்ட் எந்த போன் வந்து வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் அதிகமா கொடுக்குறதுல ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா v23 வந்து சூஸ் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் வந்துருக்கு, செல்ஃபி கேமரா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு கலர் சேஞ்சிங் போனாவும் இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால v23க்கு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் ஒர்த் மாதிரி தெரியுது. அப்போ ஓப்போ வாங்க வேணாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டபுள் த ஸ்டோரேஜ், 256 GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. நான் அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு, டெடிக்கேட்டட் மைக்ரோஸ்டிக்கான ஸ்லாட் வந்து இருக்கு, கேமரா ஃபியூச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஓரளவு நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் ஃபோன் பார்க்கறதுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் 1000 ரூபாய் ரேட்டு கம்மியாக 29,000 ரூபாய்க்கு ரினோ 7 நல்ல ஃபோன் தான். ஒரே வார்த்தையில் ரெண்டு ஃபோனும் நல்ல ஃபோன் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியம், நல்ல ஒரு ப்ரீமியமான பில்டோட வேணும்னா v23 அப்படி இல்லைன்னா ரினோ 7, ரெண்டுமே நல்ல ஃபோன் தான். வேறதா கமெண்ட், இந்த போன்ஸை பத்தி கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ வரலாம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ ஜே, பை.